ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃப்ரிட்ஜ் டூர் வந்து பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இதுதான் என்ட்ரன்ஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்கு. பாருங்கள், இப்படி என்ட்ரன்ஸ் வந்தோம் அப்படின்னா எங்களை வந்து நேராக பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் தான் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேருந்து. இப்படி கிச்சனுக்குள்ளால் கிச்சன் உள்ளே தான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். கிச்சன் உள்ளே இப்படி என்ட்ரன்ஸ் வந்த உடனே இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். பாருங்கள், இது வந்து ஹால், தெரியுதுங்களா இந்த பக்கம் இப்படி ஹால். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்தோடனே இங்கே தான் இருக்குது. நான் லைட்டு போட்டுக்கலாம். ஓகே, இந்த வந்து ஃப்ரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லியே ஆகணுங்க. இது வந்து மை ஃப்ரிட்ஜ் டூர் அப்படின்னு டாபிக் போட்டிருப்பேன். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. மை ஃப்ரிட்ஜ் டூர் அப்படின்னா சாதாரணமாக கிடையாதுங்க. இது வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ், அதாவது எனக்கு நான் டெய்லி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தான். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் நான் வாங்கின ஃப்ரிட்ஜ். கல்யாணத்தை முடிச்சுட்டு வருவாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க, சீர அதெல்லாம். அதிலலாம் எங்களுக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கொடுக்கல. நான் வந்து ஒர்க் பண்ணப்போ வாங்கின ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியிலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாங்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ப்ளஸ் செகண்ட் மந்தோட ஆஃப் சேலரி ரெண்டுத்தையும் போட்டு தான் நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 9000 ருபீஸ் இருந்தது. என்னோடய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 6000 ருபீஸ். அதாவது நான் சொல்கிறது வந்து 8 இயர்ஸ் பேக், 2013 நான் வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி, அவங்களே வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுற ஒரு கம்பெனி, அதில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு சேலரி 6000 தான் கொடுத்தாங்க. அதில் வாங்கினது தாங்க இந்த ஃப்ரிட்ஜு. நான் இப்போ வேலைக்கு போகல, நம்மளால் வந்து வேலைக்கு போக முடியல, நம்மளுக்கு ஒரு என்னமே ஒரு நம்மளால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜை பார்த்து தான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன் நான் இந்த வீட்டில். ஏன்னா இருந்தோடனே நம்ம கண்டிப்பாக கிச்சனுக்கு தான் வருவோம், வரும்போதே இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கும், பரவாயில்ல ஏதோ நம்மளால் முடிஞ்சு வாங்கின ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேறு என்ன சொல்கிறது, என்னோடய ஃபேவரட் வந்து ஃப்ரிட்ஜ். ஏன்னா நான் வாங்கினது இல்லைங்களா, அதனால தான். மற்ற எதுவுமே நான் வாங்கினது கிடையாது இந்த வீட்டில். மற்றபடி அப்புறம் அப்புறம் வந்து சேலரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து செலவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், நீ வாங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் உனக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அப்படின்னு சொன்னதுனால வாங்கின ஃப்ரிட்ஜ் தாங்க இது. பாருங்கள், எல்ஜி போட்டிருக்குங்களா ஃப்ரிட்ஜு. இங்கே வந்து இந்த வாரண்டிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. என் பையன் பார்த்திங்கன்னா பிச்சு எடுத்துட்டான், ஜஸ்ட் அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே வைக்கிறது பிடிக்காதுங்க. எப்போவுமே சரி, ஃப்ரிட்ஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வைக்கவே மாட்டேன் மோஸ்ட்லி. அப்படியே வச்சாலும் பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஒன்ஸ் நான் வந்து இது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எல்லாமே பண்ணிவிடுவேன். சார்ஜர் மட்டும் இங்கே வச்சுருக்கேன், இது வந்து ஸ்டெபிலைசர் வச்சுருக்கோம். அப்புறமா இந்த காட் வந்து ஃப்ரிட்ஜ்க்கான கவர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 280 ருபீஸ். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன், எல்லாமே காலியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு ஹேண்ட் பார் வந்து இது கூட வந்தது தான். இது கூடவே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு 3 ஷீட்ஸ் வச்சுருக்கேன், அதுவும் வந்தது. எல்லாம் சேர்த்து வந்து 280 ருபீஸ் வந்துச்சுங்க. இது வந்து இப்போ தான் வாங்கினேன், கொஞ்ச நாள் தான் ஆகுது வாங்கி. அப்புறம் அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், ஏன்னா அழுக்கப்பட்டாலும் ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரௌன் வாங்கணும். வேறு என்ன ஃப்ரிட்ஜில், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் உள்ளே போய் பார்க்கலாங்களா, ஃப்ரிட்ஜ் டூருக்குள்ளே இருங்க. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணலாமா? வாங்க ஓப்பன் பண்ணலாம். இரு பாப்பா, ஒன்று சொல்லலாம் பாப்பா. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு உள்ளால் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, கீழே இருக்கிறது மேலே வரைக்கும். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் வந்து பார்த்துடலாம். ஃப்ரீசர் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எங்கள் பாப்பா வந்து அடம் பிடிச்சிட்டே இருந்தா, ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து டூருக்காக நான் பண்ண ஐஸ்கிரீம் வந்து சத்தியமாக கிடையாதுங்க. இதுவே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஏன் பண்ணோம் அப்படின்னா, பால் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தது வாங்கிட்டு, சரி ஓகே. மாம்பழமும் பார்த்திங்கன்னா பழுத்துட்டு இருந்தது, அதனால சரி பால் மாம்பழத்தையும் அடித்து போட்டு குல்ஃபி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்கேங்க. எப்படி வந்திருக்கு அப்படின்றது மேபி நான் இன்றைக்கி நேற்று ஈவினிங் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன், இப்போ இன்றைக்கி மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து நல்லா வந்ததுன்னா நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து என்னோடய பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதோ பாருங்கள், இருப்பாப்பா பாருங்கள், டம்ளர்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன்.
அண்ட் தென் குல்ஃபி ஸ்டிக்லேயும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஃப்ரீசர்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எங்களுக்கு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், மேலே கீழன்ற மாதிரிலாம் கிடையாது, ஒரே சிங்கிள் டோர் உள்ளே ஃப்ரீசர் இருக்குது. ஸோ வந்து ஃப்ரீசர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே, இந்த ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காதுங்க. இப்போதைக்கு பாருங்கள் எல்லாமே காலியாக தான் இருக்குது. பால் பேக்கெட் வைப்பேன், இப்போ நான் பால் எடுத்து காலி பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு அதில் எதுவுமே இல்லை. பால் இருந்தால் மேபி பால் வைப்பேன், இல்லை ஐஸ்கிரீம்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு தான் உடனே சாப்பிடுவாங்க, ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க மாட்டோம், அந்தளவுக்குலாம் யாருக்கும் பொறுமை கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, இந்த செல்ஃபி ஸ்டிக் வேறு ஆடிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலேருந்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பார்த்துட்டீங்க, இது பார்த்தாச்சு. அடுத்து வந்து இங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த டப்பாவில் வந்து ஓப்பன் பண்ணு பாப்பா. இந்த ஃப்ரிட்ஜ் டூர் போகிறதுக்கான முக்கியமான காரணமே என் பொண்ணு தாங்க. எல்லாரோட ஃப்ரிட்ஜ் டூரையும் பார்த்துட்டு நம்மளும் ஃப்ரிட்ஜ் டூர் போடுறோமா வீடியோ எடுமா அப்படின்ட்டு ஒரே அடம் எங்கள் பாப்பா. அவளுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன், மற்றபடி நான் பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே போடலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதினா இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மண்டே அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம், அதனால தான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாள் ஆக ஆக சாட்டர்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக காலியாக இருக்குங்க, உள்ளே ஒன்றுமே இருக்காது. மாவும் காலியாகிடும், காய்கறி காலியாகிடும், ஃப்ரூட்ஸும் காலியாகிடும், இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே காலியாகிடுங்க. இது மண்டேன்றதுனால தான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்குது. நானும் ரெண்டு வாரமாக ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கேன், பட் எடுக்கவே முடியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, நேற்று சப்பாத்தி பண்ண மீதி மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன். எப்படி வை பாப்பா, இப்போ காமிச்சதெல்லாம் வந்து இப்படி வச்சுடணும் பாப்பா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், ஓப்பன் பண்ணி சொல்லுமா. சரி சரி, நீங்கள் மெதுவாக தரோம். தேங்காய், இந்த மாதிரி தேங்காய் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாருங்கள், இது போன வாரம் உடச்ச தேங்காய், ஒன் வீக் ஆகுது, எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாப்பா. முடிடு, தண்ணி கீழே கொட்டும், அசை சாய்க்காமல் மூடணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு வச்சுருக்கேன். முறுக்கு செஞ்சோம் நாங்கள் போன வாரம், அதில் மீதியான எள்ளு வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய், ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்டாண்டை வந்து வச்சிருந்தேன், ஸ்டாண்டை பிடிச்சிட்டு என்னால் ஓப்பன் பண்ணி காட்டவே முடியல. ஓகேங்க, இப்போ வந்து ட்ரைபாட்டில் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே காட்டலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாங்காய் ஊறுகாய், மை ஃபேவரட் மாங்காய் ஊறுகாய். பாருங்கள் மாங்காய் ஊறுகாய் தெரியுதுங்களா, வாசனெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். எங்களுக்கு மாங்காய் ஒரு காசுனா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலுமிச்சை ஊறுகாய் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ஃபேமிலி தான். என்னவாக இருந்தது சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லைன்னா கூட நாங்கள் கவலைப்படவே மாட்டோம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டே காலத்தை ஓட்டிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஊறுகாய். ஐயோ, நான் வேறு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ சாப்பாட்டுக்கு நான் எல்லா ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து லெமன் ஊறுகாய். அடுத்து இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இஞ்சியும், நேற்று கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, சரி ஓகே அதனால அது போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பீட்ரூட், இந்த பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சோப் பண்ண போகிறோம் நம்ம, பீட்ரூட் சோப் தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தது வரும், அதுக்காக தான் கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். சோப் எப்படி பண்ணுறோன்றதும் காட்டுறவங்களுக்கு, அதெல்லாம் வந்து இந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, அதனால் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான் பாப்பா, மேலே ஃப்ளோர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. சால் சால் அதுவும் பருப்பு தான் பாப்பா, அது வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்து இப்போ அகைன் வந்து உள்ளால் நம்ம அடுக்கி வச்சிடலாம். எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க, ரிட்டர்ன் அதை எல்லாத்தையும் வந்து எடுத்த இடத்துலேயே வைக்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். இந்த மேலே ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்க வைக்கிறதுக்காகனே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பால் குக்கர், உங்களுக்கே தெரியும் பால் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஈவினிங் தான் வந்து நாங்கள் பால் காய்ச்சணும், இப்போ காலைல காஃபிலாம் குடிச்சாச்சுன்றதுனால இப்போ இந்த பாலுக்கு வேலை இல்லை, ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து இதாகும் பாப்பா, அங்கே ஷாக் அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு, இந்த பக்கெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஸோ அதனால் மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உள்ளால் வந்து மாவு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, பாதிக்கு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நான் சண்டே இல்லைன்னா சாட்டர்டே இந்த ரெண்டு நாளில் தான் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி ஒரு ஃபோர் டேஸ்க்கு அந்த மாதிரி வச்சுப்பேன். லாஸ்ட்டில் வந்து பொங்கல் வேறு எதுனா பூரி அந்த மாதிரி வந்து செஞ்சுப்போம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, இந்த மாதிரி டப்பாங்களில் போட்டு வச்சாதாங்க நல்லாயிருக்கு, வெளியே வச்சா எறும்பு எல்லாமே வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். பச்சை பயிறு, இது வந்து பசங்களுக்கு முளை கட்டி பச்சை பயிறு பணியாரம் பண்ணி கொடுப்பேன், இல்லை பச்சை பயிரில் சாலட் செஞ்சு கொடுப்பேன், இல்லை பச்சை பயிர் தோசை வந்து ஊற்றி கொடுப்பேன். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப இது பிடிக்கும், இல்லை பாப்பா அது வந்து
அதை நான் விரும்பி சாப்பிடுவேன். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை வச்சுருக்கேங்க. கொடு எனக்கு கொஞ்சம் கொடு எடுத்துக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையும் வச்சுருப்பேன், வறுத்த வேர்க்கடலையும் வச்சுருப்பேன். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வறுத்தது இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு சட்னி போட்டுக்கலாம், லெமன் சாதம் இந்த மாதிரி சாதம் எல்லாம் செய்யும்போது டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுக்கிறதுக்காக யூஸ் ஆகுங்க. அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய், எங்கள் மாமியார் வீட்டில் வந்து போட்டு கொடுத்து விட்ருக்காங்க. எனக்கு வந்து தக்காளி ஊறுகாய் அவ்வளோவா வந்து பிடிக்காது, எனக்கு லெமன் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் தான் எனக்கு பிடிக்கும். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த தக்காளி ஊறுகாய். அவங்களுக்காக தான் இந்த டப்பா, நாங்கள்லாம் எடுக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களது நம்ம உள்ளே வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலைங்க, வேர்க்கடலை வெளியே வச்சோன்னா எறும்பு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, ஃபுல்லாக எறும்பு வந்துடுது. இதுலேயும் பச்சை வேர்க்கடலை தான். இந்த டப்பாவுக்கு தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலி, பார்த்தீங்கன்னா மீதி ஆயிடுச்சு, அதனால இந்த டப்பா வாங்கி போட்டுட்டு இந்த டப்பா மேலேயே கவரில் போட்டு கொஞ்சமாக நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக இது இது வந்து இங்கே பத்தும், அதனால நான் இதை வந்து மாற்றணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ முடிஞ்சிடுச்சு. ஒன் டூ, அடுத்து தேர்ட் ரேக் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்குது, இருப்பப்போ இருப்பப்போ. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய், ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது, எல்லாமே காலியாக போகுது. கொய்யாக்காய் இருக்குது, இது வெண்டைக்காயில் பார்ப்போம். முருங்கைக்காய், ஆக்சுவலி இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நைட் தான் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சேன். மோஸ்ட்லி முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாவே இருக்கும், அப்படியே வச்சிங்கன்னா வாடினா அப்படி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுப்பேங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், அந்த மாங்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொடுத்து விட்ட மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் கொடுத்து விட்ட மாங்காய் ஊறுகாய், இப்போ போட்டது தான் இது. அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு, இது இப்போ போட்டிருக்காங்க ஊரட்டும் அப்படின்றதுக்காக, இப்போ யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, ஊரில் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே டப்பாக்குள்ளே போய் ஏமாந்து போய் பார்ப்போம்ல, அதாங்க கருவேப்பிள்ளை டப்பாங்க. கருவேப்பிள்ளை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? சண்டே தாங்க நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் எப்போவுமே. சண்டே வாங்குறது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் வரும். சாட்டர்டே அன்றைக்கி கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கீரை கடைஞ்சிருவேன் நான் எப்போவுமே, சாட்டர்டே சண்டே கீரை கடைஞ்சிருவோம். ஸோ ஃபைவ் டேஸ்க்கான வெஜிடபிள்ஸ் மட்டும்தாங்க நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முட்டை செஞ்சுருவோம். ஸோ நாலு நாளைக்கான காய்கறி தாங்க நாங்கள் வாங்குறது. எங்களுக்கு சின்ன ஃப்ரிட்ஜுன்றதுனால ரொம்ப வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அது ஒரு மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், நம்ம தேவையான தேவோ அது மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம். லாக்டவுன்றதுனால தான் இப்படியே, லாக்டவுன் இல்லை அப்படின்னா நான் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி காய்கறி கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வருவேன், எப்போவுமே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வருவேன். அதனால தான் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறி எக்ஸ்ட்ரா இருக்கு. கொத்தமல்லி, இது எங்களோட பேபிஸ் பொருள். இது அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளான், ரெண்டு வாங்கிட்டோம், ஒன்று வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொன்று வந்து இது உள்ள வந்து வச்சிருக்கோம். இது வந்து பேபி பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கோதுமை மாவு அவங்க வெளியே ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதெல்லாம் எறும்பு வரும் அப்படின்றதுக்காக உள்ள வந்து வச்சிருக்கேன். கோதுமை மாவு, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா காம்ப்ளான் இருக்கும், சப்பாத்தி மாவு. இது வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே கோதுமை மாவு தாங்க. என்ன ரெண்டு கோதுமை மாவு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமை மாவுங்க, இந்த வாட்டி கொடுத்தாங்க இல்லைங்களா அது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாகா ரவை வாங்கினா நாகா கோதுமை மாவு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்போ வாங்கினது இது. நாங்கள் ஆஃபரில் மோஸ்ட்லி எது போட்டாலும் நாங்கள் வந்து வாங்கிடுவோம், அது அதில் வாங்கினது தான் இது. மறுபடியும் என்னடா கோதுமை மாவு பாக்கெட்டுன்னு பார்க்குறீங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ரோசரியில் வாங்குறதுக்காக நான் லிஸ்ட்டு போட்டு விட்டுருந்தேன், 1 kg கோதுமை மாவு. அதில் என் ஹஸ்பண்ட் வந்து இதை வாங்கிட்டாரு. அந்த ஆஃபர் இருக்கிறது வந்து நாங்கள் அப்புறம் தான் பார்த்தோம். ஸோ சரி ஓகே, கோதுமை மாவு தானே எப்படின்னு நமக்கு மாதம் மாதம் நிறைய தேவைப்படுதுன்றதுக்காக வாங்கிட்டோங்க. அந்த கோதுமை மாவு தான் இது. பார்த்து முடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும்ல. இப்போ நம்ம ஃபோர்த் ஃப்ளோர் போகலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிடலாம். வாங்க, இது இங்கே வைக்க நான் பீன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கப்பா. உள்ளே போய்டு பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே வந்து அடிக்காச்சு இந்த மாவுல முடியும். அப்புறம் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்கோம் நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. தக்காளிலாம் நாங்கள் வைக்கவே மாட்டோம். இது வந்து இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து எங்கள் அப்பாவோட அனுசரிக்கு நம்ம பார்த்துருந்தோம்ல, அதுக்கு வச்ச கேண்டில் தான் இது. என் பர்த்டேக்கு இப்போ வச்சிருக்கிறது கேண்டில். கேண்டில்லாம் அப்படி விட்டு பார்ப்பா, எடுக்காது பாப்பா அதெல்லாம்.
கேண்டில் அப்படியே இருந்துட்டு போட்டுவிட்டு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவை வச்சுருக்கேங்க. ரவையில் கூட எறும்பு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, வந்துடுது. ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், ஏன்னா புளி இது எடுத்துகிட்டோம்னா வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா புளி, இது வந்து பழைய, இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த புளி, இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்த புளி. ஸோ ரெண்டு புளியும் வந்து உள்ளே வச்சுருக்கேன். எங்கள் பாட்டி வீட்டில் வந்து பக்கத்துலேயே ரெண்டு புளி மரம் கிடது, டெய்லி சாயங்காலம் போய் நான் புளி பிடிப்பேன். அப்புறம் இந்த ரெண்டு மட்டும்தாங்க புளி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மேலெல்லாம் மாவு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு என்ன இருக்குது அப்படின்னா சத்து மாவுங்க. 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு பால்வெடியில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சத்து மாவு. நாங்கள் வந்து சத்து மாவு வந்து உருண்டை பிடிச்சி கொடுப்பேன் எங்கள் பசங்களுக்கு. இந்த சத்து மாவில் வந்து என்ன மாதிரி ரெசிபி ஆட் பண்ணுறதுன்றது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. சத்து மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி, சத்து மாவு வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் நம்ம என்ன மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. கஞ்சியாக காய்ச்சி கொடுத்தீங்கன்னா சத்தியமாக பசங்க ஒரு 10 to 2 குழந்தைங்க தாங்க கஞ்சியாக கொடுத்தா சாப்பிடுதுங்க. மற்ற பேர்லாம் வந்து அவ்வளோ குடிக்க மாட்டுறாங்க, வேண்டாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க, நம்மளுமே கூட சாப்பிட்லாம். இதில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாவு தாங்க, இது 2 kg மாவு, இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் மீதியை வந்து நான் இதில் போட்டு உள்ளால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த சைடு நீங்கள் முதல் சைடை பார்த்தாச்சு, வாங்க சைடு. அவ்வளோதாங்க, பார்த்துட்டிங்களா? மேலேருந்து ஃப்ரீசர் பார்த்தாச்சு, ட்ரே பார்த்தாச்சு, இங்கே வந்து பாக்ஸஸ் பார்த்தாச்சு, இங்கே வந்து பால் மாவு, மற்றபடி பேக் சைடில் வந்து ஊறுகாய் அதெல்லாம் வச்சுருக்கிறது பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான வெஜிடபிள்ஸ் பாருங்கள், கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய் எல்லாமே உள்ளால் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணக்கூடிய மாவு, புளி இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஓப்பன் டோர் பக்கமாக வரலாம், வாங்க ஓப்பன் டோருக்கு வரலாம். இருப்பாப்பா இருப்பாப்பா, ஃபஸ்ட்டு கேமராவை அந்த ஆங்கிளில் செட் பண்ணணும் பாப்பா. ஓகே, இப்போது இந்த சைடு வந்து, இந்த சைடு வந்து பார்க்கலாம் வாங்க. கீழேருந்து மேலே போயிடலாம். கீழே லாஸ்ட்டு ட்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கோம். வாங்கி கொஞ்சம் வாங்கி ஒரு வாரம் கூட ஃபுல்லாக முடியலங்க, அதுக்குள்ளே பாதி காலி பண்ணி வச்சுருக்குங்க என் பசங்க. நாங்கள் வாங்கினது கிடையாது, எங்கள் அப்பாவோட தங்கச்சி வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடமிளகாய், கேரட், பீன்ஸ், இது கொடமிளகாலாம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கின கொடமிளகாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு போன வாரம் வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். இது இது இந்த அரிசியெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. அப்போ வாங்கின அரிசி தான். நான் டயட் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சு அப்படின்றதுக்காக டயட் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியலை. ஸோ அப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணலாம். அந்த மீதி அரிசி வந்து அப்படியே இருக்குங்க. இது வந்து சாமை, இது வரகு, இது திணை, இது வந்து குதிரை வாலி அரிசி, 4 அரிசியும் இருக்குது. கூடிய சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான மைண்ட் செட் வந்து கொஞ்சம் வரணும், நமக்கு சும்மா டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. அதுக்காக வச்சுருக்கேங்க, கூடிய சீக்கிரமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவரைக்காய் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு. கேழ்வரகுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புட்டு செஞ்சு கொடுப்பேன், மோஸ்ட்லி அடை தாங்க செஞ்சு கொடுப்பேன். வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு நல்லா அடை செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்காக இங்கே வந்து வச்சுருக்கேன். எங்களுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா 3 தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் கீழே முடிஞ்சது, செகண்ட் லைன் முடிஞ்சது, இப்போ மேலாக்க 3rd line போகலாம் வாங்க. இருப்பாப்பா இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் முடிச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இஞ்சி பேஸ்ட்டுங்க, தேன் நினச்சிடாதீங்க, இஞ்சி பேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு தெரியுதுங்களா. நான் வந்து இஞ்சியும் பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருவேங்க, ஒன்றா போட்டு அரைக்க மாட்டேன். ஏன்னா இப்போ பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இஞ்சி போட்டால் பசங்களுக்கு பிடிக்காது, நமக்குமே இஞ்சி போட்டு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். பூண்டு மட்டும் போட்டு பொரியல் பண்ணுவேன், ஏன்னா பசங்களுக்கு பூண்டு வந்து சாப்பிட்டே ஆகணுன்றதுனால அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டப்பாவில் ஊறுகாய் இருக்குது. இது வந்து என் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊறுகாய் தாங்க இது, குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு. நம்ம வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல்லாம் பண்ணும்போது இந்த பொட்டுக்கடலை போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்காக தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடிங்க. ஓப்பன் பண்ண பாப்பா. பாருங்க, எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்ப்பா. இது வந்து கருவேப்பிலை பொடி. நான் வந்து பொரியல் செய்யும் போது ரசம் எல்லா சாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து பொடியாக செஞ்சு போட்டுருவேன். ஏன்னா பசங்க கருவேப்பிலையாக போட்டோன்னா எடுத்து தூக்கி விசிறி போட்டுருதுங்க. அதுக்காக தான் வந்து கருவேப்பிலை பொடியாக வந்து போடுறேன். இப்போ இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே. ஸோ கருவேப்பிலை பொடி வந்து இங்கே வச்சுருக்கேன். எனக்கு கருவேப்பிலை சாதம் ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாக்கெட், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமியார் அவங்க பாட்டியெல்லாம் வந்தாங்கன்னா வெத்தலை போடுவாங்க, அப்போ சுண்ணாம்பு தேவைன்றனால ஒரு சுண்ணாம்பு பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா டப்பா ஒரு டைப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது வந்து புதினா துவையலுங்க. அடுத்தது புடிப்பப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நெல்லிக்காய் துவையல். எப்போவுமே வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா நான் துவையல் வந்து அரைச்சிடுவாங்க. ஒன்று புதினா துவையல், நெல்லிக்காய் துவையல், இல்லை பிரண்ட துவையல், எதுவுமே கிடைக்கலனா மிளகா துவையலையாவது நான் அரைச்சிடுவேன். ஏன்னா துவையல் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்குறதுனால. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புதினா, பிரண்டை, நெல்லிக்காய் இந்த மூணு தாங்க இருக்கும் எப்போவுமே. வேறெல்லாம் நான் அவ்வளோவா நான் அரைக்க மாட்டேன். பாருங்கள் நெல்லிக்காய் துவையல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன். எடிட்டிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு, அது முடிஞ்சவுடனே நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் துவையல் இங்கே வைப்பப்பா, இப்படி காட்டினா தான் தெரியும். ஓகேங்க, இது இந்த பக்கம் தான் இஞ்சி பூண்டு பார்த்துட்டிங்களா, இந்த பக்கம் பொட்டுக்கடலை கருவேப்பிலை பொடி பார்த்துருப்பீங்க. இது தாங்க நெல்லிக்காய் துவையலும் புதினா துவையலும் இப்போ காமிச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீதி நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், இதுவே கொஞ்சம் வாடினா அப்படி ஆகிட்டுருக்கு. நெல்லிக்காய் சாதம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ நெல்லிக்காய் சாதம் கூடி சீக்கிரமாக நாளைக்கே செஞ்சிடலாம், ஏன்னா நெல்லிக்காய் இப்போ வாடினாப்படியே ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ நெல்லிக்காய் வந்து பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமனுங்க, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரிட்ஜில் இருந்து ரொம்ப காஞ்சிட்ருக்கு, சரி ஓகே விளக்கு தேய்க்க அந்த மாதிரி எதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தூக்கி போட மனசு வராமல் வச்சுருக்கேன் நான். பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபுல்லாக வந்து வேர்த்து ஊற்றிடுச்சு, ஏன்னா கிச்சன்லேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான். அவ்வளோதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, அதுவும் ஃப்ரிட்ஜை பார்க்குறதுக்கு வரீங்க. நல்லா குளுகுளுன்னு இருக்கிற ஃப்ரிட்ஜை பார்க்க வந்துட்டு ஓகே, குல்ஃபி ஐஸ்கிரீம் உங்களுக்கும் சேர்த்து நாங்களே வந்து சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எங்கள் வீட்டில் ஜில்லுன்னு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு மட்டும்தாங்க, ஏன்னா நான் எப்பவுமே சூடாக தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் சமையல்லாம் பார்த்தீங்கன்னா சூடாக செஞ்சு சூடாக சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம். ஜில்லுன்னு இருக்கிற ஒரே இடம் ஃப்ரிட்ஜ் தான். ஸோ ஃப்ரிட்ஜை பார்க்க வந்து நீங்களும் நல்லா ஜில்லுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இதோட ஃப்ரிட்ஜ் டூர் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. எங்கள் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்களா நல்லா இருக்குங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து இவ்வளோதாங்க இருக்கும், நீட்டாக தான் இருக்கும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன். நான் வந்து மந்த்லி மந்த்லி க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜு அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேங்க. எப்போ அழுக்காகிடுச்சின்னு எனக்கு தோணுதோ அப்போ நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அது மந்த்லி ஒன்ஸாகவும் இருக்கலாம், டூ மந்த்ஸ் ஒன்ஸாகவும் இருக்கலாம். எப்போ அழுக்காகுதுன்னு தோணுதோ அப்போ நான் க்ளீன் பண்ணுவேன். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தாங்க இருக்கும், ஏன்னா நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறதுனால இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே தொடச்சி தான் இருக்குது, எல்லாமே மோரர்லெஸ் நீட்டாக தாங்க இருக்குது. பாருங்கள் அதுக்குள்ளே என் பையன் வந்து நோண்டிக்கிட்டு இருக்கான் ஃப்ரிட்ஜை. சொன்னோம் போதும் போ, ஃப்ரிட்ஜ் மூடிடலாமா? போதும் போதும் வா, ஃப்ரிட்ஜ் மூடிடலாம் வா. ஓகேங்க, ஃப்ரிட்ஜ் வந்து மூடியாச்சு. இதோட நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூரும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது. எங்கள் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது, எங்களோடதெல்லாம் எப்படி இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்லாம் நல்லாயிருக்கா என்னன்றதை சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் இந்த கண்ணாடி பாட்டிலுங்களாம் வைக்கணும், ஒரே மாதிரி டப்பாங்களாம் வைக்கணும் அப்படின்றது எனக்கும் ஆசை தான். ஆனால் இருக்கிற டப்பாங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ இருக்கிற டப்பாங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் உடஞ்சிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா வேணால் நம்ம ஒரே மாதிரி டப்பாங்க வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சீக்கிரமாக நான் எதையுமே வந்து தூக்கியெல்லாம் போட மாட்டேங்க, அதனால தான் நான் வந்து வேறு வேறு மாதிரி டப்பாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். இதுதான் எங்களோடய ஃப்ரிட்ஜ் டூர். குல்ஃபி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லாஸ்ட்டில் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள் மோல்டில் இருந்தது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரலங்க, கொஞ்சம் தான் வந்து வந்தது. அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுலேயே ஒட்டிக்கிச்சு, ஆனால் டம்ளரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்ததுங்க. அது மோல்டில் ஏன் வரலன்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தது. அப்புறம் நைஃப் வச்சு சைடில் வந்து குத்தி விட்டுக்கோங்க, லைட்டாக குத்தி விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்தது. சாப்பிட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நான் குல்ஃபிலாம் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா பாருங்களேன். இதை பாருங்கள் இப்போ வெளியே எடுக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக வந்திருக்கு இல்லைங்க, ஷேப் கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது குல்ஃபி. இது இந்த குல்ஃபி எப்படி பண்ணுறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஃப்ரிட்ஜ் டூர்ன்றதுனால இதில் என்னால் அது எப்படின்னு காட்ட முடியல. அவ்வளோதாங்க குல்ஃபி, உங்களுக்கும் சேர்த்து நாங்களே சாப்பிட்டுட்டோம். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். பாருங்கள் ஓகேங்களா? சரிங்க, இதோடு இந்த ஃப்ரிட்ஜ் டூர் முடியுது. எப்படி இருக்குது என்ன இதுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.